அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேனாசோனிக் 32 எல்இடி. இந்த எல்இடியில் வந்து பேனல் காம்பினேட் பேனல் போயிடுச்சு. ஸோ நார்மல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சிங்கிள் காஃப் பேனல் வாங்கி இதுக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ அப்படி மாற்றுறப்ப இது 4 காஃப் பேனல் இது இருந்ததுனால அந்த எல்இடிஎஸ் கேபிள் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு ஆல்டர் பண்ணியிருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எல்இடிஎஸ் கேபிள் எந்த மாடல் வாங்கி போட்டாலும் செட் ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் காஃப் பேனலாக இருக்கிறதுனால அதோட டேட்டா சிக்னல்ஸ் எல்லாம் இடம் மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து அந்த ஒரு எல்இடிஎஸ் கேபிளை வாங்கி கட் பண்ணி டேட்டா சிக்னலையும் பாசிட்டிவ் நெகட்டிவும் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் யூஸ் பண்ணியிருந்த பழைய எல்இடிஎஸ் கேபிளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருந்த பழைய அந்த பேனலை பார்க்குறீங்க. 4 காஃப் பேனலோட யூஸ் பண்ணியிருந்த இந்த பேனல் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ட்ராக் அடித்து சிக்னல்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் படம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி பேனல் மாத்திரப்ப இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். வர்றப்ப கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி பேனல் மாற்றலாம். எந்த பேனலும் எந்த ஒரு டிவிக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் படமும் நீட்டாக இருக்குது. மிரர் இமேஜ் கோஸ்ட் பிக்சர் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இது வந்து ஆஃப் ஹெச்டி டிவி தான், ஃபுல் ஹெச்டி டிவி இல்லை. உங்களின் தகவலுக்காக மட்டுமே திண்டுக்கல் சையத். நன்றி, வணக்கம்.